ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு இவ்வளோ ஒரு சங்கடமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கிற சனி செவ்வாய் நண்பர்களால் மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க, அதனால தான் இந்த சங்கடம். ஆனால் இது எல்லாமே மாறப்போகிறது எப்போ அப்படின்னு கேட்டால், மே 17ஆம் தேதி வைகாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் குருவோட சேரப்போறாரு. தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, இது நல்ல விஷயம்தான். புத ஆதித்ய யோகம் தசமஸ்தானத்துக்கு, 8ஆம் இடத்துல குரு மங்கள யோகம், இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால்னா, குறிப்பாக பண விவகாரங்கள் இது நாள் வரை இருந்து வந்த தட்டுப்பாடுகள் குறையும். வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது, அதனால கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணுங்க. சப்தமஸ்தானத்திலேருந்து சனி மீண்டும் 6ஆம் இடத்துக்கு போவார் ஜூலை மாதம், அதுக்கப்புறமா உங்கள் திருமண விஷயத்தை பேசி உடனே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, பிஃபோர் ஜனவரி. இந்த வைகாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், வலது பக்கத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். வலது பக்கத்தில் இருக்கிற சங்கடங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் காரணமாக ஆரோக்கியத்தில் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு
திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது குடும்பத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான நேரம். இது வாக்குவாதம் குடும்பத்திலும் ஏற்படும், வெளி வட்டாரத்திலும் ஏற்படும். அடுத்தவங்க, அதாவது உங்களுக்கு பெண் கொடுத்தவர்களோ மாப்பிள்ளை பார்த்தவர்களோ உங்களை தவறாக பேசிவிட்டு வெளியேறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால சண்டை போடுறதுக்கு உண்டான நேரம் இது. அஷ்டம குரு அஷ்டம சனி ரெண்டுமே சிக்கல் தான். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்க கேஷுவலா நல்ல நண்பர்னு நினைச்சிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்களுக்கு தவறான பெயரை ஏற்படுத்தும். இது ஜென்ரலாகவே உங்களுக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி. அந்த சனி சாதகமான பலன்களை தரமாட்டாரு. இப்பொழுது ஏழாம் இடத்துலயே இருக்காரு. ஆறாம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான சந்தோஷங்களை கொடுத்துட்டு இருந்தாரு, சுப செலவுகளை கொடுத்துட்டு இருந்தாரு, நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. வைகாசி மாதம் முதல் மூன்று நாட்கள், இந்த வைகாசி மாதத்துல மட்டும் இல்ல, போன மாசத்துல சித்திரை மாசத்திலேயே வந்து தேவையில்லாத அவப்பெயரை சந்தித்திருப்பீர்கள். அந்த அவப்பெயர்கள் இந்த மாசமும் தொடரும். ஆனா புதுசா இருக்காது. ஏற்கனவே சொன்னதை வச்சுதான் உங்களை தப்பு பேசுவாங்களே தவிர புதுசா புது விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க. அதனால அடுத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் காது கொடுத்து எந்த விஷயத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அப்படியே தட்டி விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சா உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தசமஸ்தானத்துல சூரியன் புதன், புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நான்காம் இடத்துக்கு சூரியனின் பார்வை, அதனால வயிற்று உபாதைகள் வரும். ஆனா தசமஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால, சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால யாருக்கு நல்லது அப்படின்னா, டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு, வயலின் பாட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது அமோகமான நேரம். அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும், மரியாதை கூடும். ஆனா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கே சார், நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சுப விரயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பாக்குறாரு. குழந்தைகள் விஷயத்தில் கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கின விஷயத்துல திருப்பி புது கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம ஜுவல் லோன் வாங்கியிருப்போம், இல்லாட்டி ஏற்கனவே பர்சனல் லோன் வாங்கியிருப்போம், அதுக்கு டாப் அப் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் குருவின் சாதகமான பார்வை உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. இந்த சிம்ம ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியரா சொல்லிடுறேன். இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க பேசுற வார்த்தைகள் உண்மையாகவே இருக்கும். உண்மைய பேசினா யாருக்கும் புரியாது. யதார்த்தவாதி யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். யதார்த்தவாதின்னா யதார்த்தமா நீங்க உண்மையை சொல்லுவீங்க, ஆனா எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. யூ வில் பிகம் அன் எனிமி ஃபார் அதர்ஸ். அதனால எல்லாருக்கும் உங்க பேர்ல ஒரு வருத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வைகாசி மாதத்துல ஏற்பட போறது. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரெண்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை சொன்னா எதிரில் இருக்கிறவா எப்படி கோவப்படுவா, இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க. இதன் காரணமாக குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் வாங்க முடியுதோ இல்லையோ, கெட்ட பெயர் வாங்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எட்டாம் இடத்து குரு உங்க வார்த்தைகள்ல குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. அதாவது என்ன சொல்லணுங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணா கூட மாத்தி சொல்ல வைக்கிறதுக்கு குரு சாதகமா செயல்படுவாரு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த பத்தாவதுக்கு செவ்வாயும் சேர போறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்துல சந்தோஷம் நிகழும். குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஸ்திர சொத்துக்களுக்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை, மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை, நான்காம் இடத்துக்கு குரு பார்வை. நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சொத்து சுகம் சம்பந்தப்பட்டது. இந்த நான்காம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால
வண்டி வாகனம் சொத்து சுகம் வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் வைரத்தோடு வைர மூக்குபுத்தி தங்க நகைகள் செயின் எது வேணா வாங்கறதுக்கு உண்டான நேரம். அதற்குண்டான செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கு. திருமணம் உங்க வீட்டுல திருமணம் நடக்கும், ஆனா உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இப்போதைக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க வீட்டில் நடக்கிற திருமணத்துக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி வருது. அந்த செலவுகள் அது உங்களுடைய மைத்துனராகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மைத்துனரின் குழந்தைகளாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் இன்னும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்த வாழ்க்கு உதவி பண்ணினாலே உங்களுக்கு சிக்கல்கள் குறையும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சனி இருக்காரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை வில்லனா தான் பார்ப்பாங்க, வில்லியா தான் பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய நல்ல மனசு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான பலன்களை பெறக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஏழாம் இடத்து சனி காரணமா இருப்பாரு. நண்பர்கள் வட்டம் சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் வட்டத்தை பெற்றோர்கள் அலசி ஆராய வேண்டும். யாராவது ஒருத்தர் புதுசா வந்தாங்கன்னா அவங்கள பத்தி விசாரிங்க. அந்த நபர் தான் இவங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய நபர். இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. நண்பர்களை தேர்வு செய்வதற்கு முன் வீட்டில் பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கா, இவளை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாமான்னு இருக்கேன், அப்பேற்பட்ட பொண்ணு இப்பேற்பட்ட பொண்ணுன்னு எந்த விதமான பாசிட்டிவ் கமெண்ட்டும் கொடுக்காதீங்க. அங்கே இருக்கிறத இருக்கிறபடி அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்பா அம்மாவை காட்டிலும் வேற எந்த நண்பனும் வசதி கிடையாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த செம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்காரு. சுய தொழில் செய்பவர்களுக்கு, அறிவு தொழில் பண்றவங்களுக்கு, ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வழியில சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா தசமஸ்தானத்துக்கு சூரியன் மட்டும் இருந்தா இந்த பிரச்சனை வரும். புதன் இருக்கிறதுனால பெருசா பிரச்சனை வராது. ஆனால் உங்க விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவர்மெண்ட்டுக்காகவோ இல்லை கவர்மெண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு நபருக்காகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது அரசாங்க வழியிலையும் வரலாம், அரசாங்க அதிகாரிகள் வழியிலும் வரலாம். இந்த சிம்ம ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் இழுத்தடிப்பு நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மேலதிகாரிகள் இதற்கு காரணமாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் உங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட பதவிசா பேசி உங்க காரியத்தை சாதிச்சுக்க பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அனாவசியமா எதிரிகளை நீங்களே வளர்க்கிற மாதிரி ஆயிடும். எட்டாம் இடம் அஷ்டம குரு, அஷ்டம சனியை கூட நம்பிடலாம், அஷ்டம குருவை நம்ப முடியாது. என்ன காரணம்னா அவர் எப்படி என்ன மாத்துவார்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. விரயங்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல, உத்தியோகத்துல விரயம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள், தங்க நகை வியாபாரிகள், வைர வியாபாரிகள், வீடு மனை வாங்கி விற்பவர்கள், இந்த மாதிரி பொருட்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் சுப செலவுகள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தசமஸ்தானத்துக்கு மூன்றாம் இடமான, தசமஸ்தானம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், அதுக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்தில், தசமஸ்தானத்தில் அந்த பத்தாவது இடத்துக்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம், எட்டாம் இடத்திலேருந்து உங்க விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய, மனசுல தைரியத்தை தரக்கூடிய முதலீடுகள் செய்யும் வேலை இது. அதனால அவசரப்பட்டு முதலீடு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ போயிடுத்து அம்மா போயிடுத்துன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நஷ்டம் ஆகிற நேரம் கிடையாது, ஆனா போய் முதலீடு போய் லாக் ஆகிற நேரம். அதனால கவனமா பாத்துக்கோங்க.
கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி அதற்கு காரணமாக இருப்பார். விவசாய நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால, குருமங்கள யோகத்தை தருகின்ற காரணத்தினால பூமியில முதலீடு பண்ணக்கூடிய நேரம். அதனால நீங்க தாராளமா ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான காலகட்டம் இது. தைரியமா வாங்குங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பூமியினால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். அஷ்டம சனி வரும் அடுத்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு. அஷ்டம சனி வரும்பொழுது விற்கக்கூடாது, சப்தமஸ்தானிலையும் விற்கக்கூடாது. ஏன்னா இந்த 2 காலகட்டத்திலும் நீங்க விற்க முடியாத சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார். பணமுடை ஏற்படும். அதுக்கப்புறம் பாகிய சனிக்கு போகும் பொழுது 9 இடமான மேஷராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது இந்த 2 பெயர்ச்சிகளிலும் தடுக்கப்பட்ட லாபத்தை 3 மடங்காக உயர்த்தி கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார். அதனால பாக்கிய சனி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுவரை இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம். பூமியில இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க நிலம் வாங்க, 2 ஏக்கரோ 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ வாங்குங்க. ஆனா அதை விற்கிறதுக்கு உண்டான யோசனையை தள்ளி வச்சிருங்க. பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்பொழுது கம்மியான மினிமல் லாபம் தான் வரும். ரொம்ப லாபம் எதிர்பார்க்க முடியாது. லாபஸ்தானாதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அவரு அஸ்தங்கிதம் அடைகிறாரு. புதன் அஸ்தங்கிதம் அடைகிறாரு, கெடுபலன்களை தருவாரு, லாபங்கள் குறைவாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. பொதுவா இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு 8 இடத்துல இருந்தாலும் சுபவரயத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், செலவை நீங்களா மனமோந்து பண்ணணும், இல்ல அடுத்தவங்க உங்களை வாலண்டியரா பண்ண வைக்காம உங்களை உங்ககிட்ட இருந்து புடுங்கணும். நீங்க வாலண்டியரா பண்ணிட்டீங்கன்னா புடுங்கறவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அடுத்தவங்களுக்கு அன்னதானம் கொடுங்கள், நீர் மோர் ஆகாரம் நிறைய வாங்கி கொடுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நீர் மோர் ஆகாரம் கம்மியா தான். ஒரு பானை நீர் மோர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 செலவாகும். அந்த மாதிரி டெய்லி பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு முழுவதும் பண்ணினீங்கன்னா 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த 15,000 ரூபாய் உங்க பணம் கிடையாது. இது மாதிரி நீங்க நிறைய தானம் பண்ணுங்கள். அன்னம் தானம் செய்ய செய்ய உங்களிடம் இருக்கும் சங்கடங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணணும். வஸ்திர தானம்னா கிழிஞ்ச துணியை கொடுக்க கூடாது. ஜென்ரலா எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா பண்றோம், நான் யூஸ் பண்ணி அதை அடிச்சு கிழிஞ்சு தோஞ்சு போன ஒரு கிழிஞ்ச துணியை கொண்டு போய் நான் தானமா கொடுக்கறாங்க எல்லாரும். அந்த மாதிரி பண்றதுனால எந்த பலனும் உங்களுக்கு வரப்போறது இல்ல. வீட்டில் இருக்கிற குப்பை தான் வெளியில போகுமே தவிர உங்களுக்கு நல்ல பலன் வருவதில் தடை ஏற்படும். இது ஒரு பாவம். அதனால உங்களுக்கு தானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வஸ்திர தானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 முழை வேட்டியாவது உங்க கை காசை செலவு பண்ணி வாங்கி அதை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இதை செய்வதன் மூலமாக, வஸ்திர தானம் செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சனியினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும், பிணி அகலும். இந்த பிணி அகலறதுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள், துணி கொடுங்கள். துணி கொடுக்கறதுனால பிணி அகலும்னு பெரியவா சொல்லியிருக்கா. இதை செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல கோஷாலை இருந்ததுன்னா, பசுமாட்டு சாலை இருந்ததுன்னா, அங்க போயிட்டு கருப்பு பசுமாடு, காராம்பசுமாடு. எதுக்கு இந்த காராம்பசுமாடை எல்லா இடத்துலையும் சொல்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, காராம்பசுமாடு 1,00,000 ஒரு மாடு தான் காராம்பசுமா, கருப்பு பசுமாடா பறக்கும். அவ்வளவு ஈஸியா கருப்பு பசுமாடு கிடைக்காது. அந்த காராம்பசுமாட்டுக்கு உங்கள் கைகளால் அன்னத்தை கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அன்னத்தை கொடுத்தா அதோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அகத்திக்கீரை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, வேர்க்கடலையை கொடுங்க. வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு உருண்டையா பண்ணி கொடுத்தீங்கன்னா, சின்ன உருண்டையா கொடுத்தீங்கன்னா, அந்த மாடு அதை சாப்பிடும் பொழுது தன்னுடைய நாக்கினால் உங்கள் கைகளை வருடி கொடுக்க வேண்டும், நக்கி எடுக்கணும். அப்படி எடுத்தால் உங்களுடைய பாதிப்புகள், சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் இதை செய்ய சொல்வீர்கள்.
பசுமாட்டுக்கு பண்ணணும். அது எந்த பசுமாடு பண்ணாலும் பரவாயில்ல, அதில் குறிப்பாக நாட்டு கருப்பு பசுமாடு, நாட்டு காராம் பசுமாடு. முடிஞ்சதுன்னா அந்த பசுமாட்டோட பாலை வாங்கி சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. இந்த மாதம் மே மாதம் 28ஆம் தேதி, அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தேன்னா, மே மாதம் 28 அப்படிங்கிறது வந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வருது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வருது, அன்னைக்கு கத்திரி வெயில் முடிவடைகின்றது. அதற்குள்ளாகவே இந்த காராம்பசு மாட்டு பாலை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்க, கத்திரி வெயிலில் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா அது மாதிரி ஒரு பலன் வேற யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த சிவபெருமானே துணையாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த கத்திரி வெயிலில் பசும்பால், நாட்டு கருப்பு பசுமாட்டோட பாலை அபிஷேகத்துக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுங்க. இந்த கத்திரி வெயில் முடியறதுக்குள்ளார இதை பண்ணுறதுனால உங்கள் ஆரோக்கிய கேடு விலகும், உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை அடையும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. தொழில் சார்ந்த நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, வியாபாரம் நடத்துகிறவங்கள்லாம் உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு நீர் மோர் கொடுங்க, உங்க வயிற்று பசி ஆத்துங்க. இது பண்றதுனால அவர்கள் மனமும் குளிரும், உங்களுக்கு பரிகாரமாகவும் அமைந்து உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியும் கோமாதாவும் துணையாக இருந்து அனைத்து விதமான நற்பலன்களையும் வழங்க வேண்டும். அப்படி வழங்கி உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் உங்களை காக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.